இந்த உலகளாவிய இளைஞர் பாசறியாம் ஜெசி இயக்கத்தின் சார்பாக இந்த திருச்செங்கோடு மண்ணிலே ஜெசி திருச்செங்கோடு டிவைன் சார்பாக தலைவர் சண்முகநாதன் அவர்களின் தலைமையில் ஒரு அற்புதமான ஒரு பொருட்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பொருட்காட்சியில் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் தேவையான பொருட்களை நேரில் பார்த்து அவர்கள் விருப்பப்படி பெற்று செல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பாகும். இதை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு இந்த பொருட்காட்சி வெற்றி பெற என வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ளார்கள். நவீன தலைமுறைகளுக்கு ஏற்றாற்போல் சிறப்பான அரங்குகளும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் பொழுதுபோக்குக்கான இடம் பொருட்காட்சி பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருச்செங்கோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்செங்கோடு டிவைன் மாவட்டத்தில் ஒரு தன்னுடைய ஒரு பொருட்காட்சியை ஏற்பாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து ஜேசிஸ் எல்லாம் இணைந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியில் கூட்டு முயற்சியில் நல்லபடியாக அமைச்சிருக்காங்க. ப்ளஸ் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பயன்படும் வகையில் குழந்தைகளுக்கு விளையாட்டுக்கள் மற்றும் நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது. பெரியவங்களுக்கு வெளியில் என்னதான் கிடைக்கிறதோ இல்லையோ அதே கிடைக்காத பொருள்களும் இங்கே கிடைக்கிற அளவுக்கு மிக சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அனைவரும் வந்து அதை பார்த்து பயன்பெறும் மொழி மிகவும் தாழ்மொழி கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். நமது அர்த்தநாரீஸ்வரர் வீட்டில் இருக்கும் திருச்செங்கோடு நகரில் மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக ஜேசிஐ திருச்செங்கோடு டிவன் ஜேசி சண்முகநாதன் தலைமையில் இந்த மாபெரும் பொருட்காட்சியை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதனோட தலைப்பே வித்தியாசமான தலைப்பு, தேடலின் எல்லையில். நம்ம எந்த பொருளுமே எல்லை வரை தேடிக்கொண்டே இருக்கிறதுக்கு இந்த பொருட்காட்சிக்கு வந்தால் எந்த பொருளும் கிடைக்கும் என்ற ஒரு கான்செப்டில் மிக அழகாக அற்புதமாக இந்த பொருட்காட்சியை வடிவமைத்திருக்கிறார்கள். மேலும் ஒட்டகம் போன்ற பல புதிய முயற்சிகளையும் எடுத்து மிகச்சிற குழந்தைகளுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக நல்ல நல்ல ஷோக்களை இவர்கள் அரேஞ்ச் பண்ணி செய்த ஒவ்வொரு நாளும் அரேஞ்ச் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இந்த பொருட்காட்சியை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.